டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருண்மொழி மாணிக்கம் பிரசன்ஸ் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ ஜனவரி 24 முதல். அதிமுகவின் முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி ஜனவரி 25 காலை தமிழக போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகும் அவர் நடத்தும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அதிமுக கட்சியின் பெயரையும் அதிமுகவின் சின்னத்தையும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராரு. அதிமுகவில் தான் இன்னும் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி வருகிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு புகார் கூறப்பட்டிருக்கு. இந்த புகாரின் பேரில் கோவை மாவட்ட சூலூர் போலீஸார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க. கே.சி. பழனிசாமி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, 40 காலமாக அதிமுகவில் இருக்கிறாரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ் அணியில் அவர் இருந்தார். மீண்டும் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இணைஞ்சதுக்கப்புறமும் ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளராகவே கே.சி. பழனிசாமி இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுகவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலா. சசிகலாவின் நியமனம் முறையானதல்ல, செல்லாது அப்படின்னு கே.சி. பழனிசாமி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளிச்சிருந்தார். இந்த மனு தொடர்பாக விளக்கம் அளிக்கணும்னு தேர்தல் ஆணையம் சசிகலாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு, சசிகலாவும் அதற்கான பதில் மனுவை தாக்கல் செய்ய பிறகும் 3 இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இதற்கிடையே சசிகலா நியமனத்துக்கு எதிராகவும் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விரைவில் நல்ல முடிவை எடுக்க வலியுறுத்தியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கே.சி. பழனிசாமி ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அந்த வழக்கும் விசாரணையில் இருக்குது. இந்த சூழலில் கடந்த 2018 காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான விவகாரம் தேசிய அளவில் எதிரொலிச்சது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான விவகாரத்தில் நியாயமாக மத்திய அரசு நடக்கலை அப்படின்னா மத்திய அரசு மீது கொண்டு வரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மேலே அதிமுக எம்பிக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு கே.சி. பழனிசாமி தொலைக்காட்சி விவாதங்களில் பேசினது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பாஜகவை நேரடியாக மிரட்டுவதாக இருக்குன்னு ஒரு புகார் எழுந்ததுக்கப்புறம் கே.சி. பழனிசாமியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே தூக்குறாங்க ஓபிஎஸும் இபிஎஸும். ஆனால் தனது நீக்கம் செல்லாதுன்னு கே.சி. பழனிசாமி சொல்லிட்டு வராரு. அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தான் அதிமுக உறுப்பினர்களை நீக்க முடியும். இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, என்னை நீக்கிறதுக்கு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு கே.சி. பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இந்த விஷயம் இன்னைய வரைக்கும் அதிமுகவினர்கிட்ட பேசப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கிடையே டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் சசிகலாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சீரியஸ் காட்டி வந்தார் கே.சி. பழனிசாமி. தொடர்ந்து சசிகலாவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்துட்டு வந்தார். இந்த நிலையில் அதிமுகவின் சட்ட விதிகளை திருத்தம் செஞ்சு பொதுச் செயலாளர் பதவியை தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் என புதிய பதவிகளை எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் உருவாக்குனாங்க. அதிமுக பொதுக்குழுல ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியது அதிமுக தலைமை. ஆனால் இந்த சட்ட திருத்தம் செல்லாது, இதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார் கே.சி. பழனிசாமி. இந்த புகாரும் நிலுவையில் இருக்குது. இந்த நிலையில் டெல்லியில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் கே.சி. பழனிசாமி தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற வைங்க, இல்லைன்னா எதிர்காலத்தில் இந்த வழக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கே.சி. பழனிசாமியை தலைமைச் செயலகத்துக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் வரவழைச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பின் போது நீங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்குங்க, தேர்தல் ஆணையத்திலையும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் நீங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்குங்க, நாங்களும் உங்களை கட்சியிலேருந்து நீக்கினதை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு கே.சி. பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெறுவதில் அவசரம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அதிமுகவில் மீண்டும் என் தன்னை இணைச்சி கொள்வதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வெளியில் தகவலை சொல்லியிருக்கிறாரு. இது அதிமுகவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் கே.சி. பழனிசாமியை நாங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வதாக தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமை ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டது. இதனால் கோபமடைஞ்ச கே.சி. பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்திலையும்
தேர்தல் ஆணையத்திலையும் தான் தொடர்ந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிறதுல தீவிர கவனம் செலுத்தி வந்தார். அந்த வகையில் இந்த வழக்கு வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது 2020 பிப்ரவரி 6ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்குது. இந்த சூழலில் தான் கடந்த ஒரு வாரமாக வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி கே.சி. பழனிசாமிக்கு அழுத்தமும் மிரட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து வழக்கை வாபஸ் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இந்த காரணத்தினால தான் அவர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்திருக்கு அப்படின்னு கே.சி. பழனிசாமிக்கு ஆதரவான அதிமுகவினர் சொல்கிறாங்க. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.